Let the celebrations begin. நடிகர் விஜய் தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு. 4 மணிக்கு ஆரம்பிச்ச ராம்ப் வாக் செஞ்சு ஓடி வந்த விஜய் கட்சி கொடி ஏற்றி கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு சிலரை பேச வச்சுட்டு உடனடியா மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. 6:30 ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் முடிச்சுட்டு ஆடியோ லான்ச் விட குறைவான நேரத்துல புல்லட் பாயிண்ட்களா சொல்ல வந்த கருத்துக்களையும் தாக்க நினைச்ச கட்சிகளையும் அட்டாக் மோட்ல செம ஆவேசமா பேசி மக்களை எப்படி உணர்ச்சி பொங்க வைக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு விஜய் சொல்லல்ல செயல்தான் முக்கியம்னு விஜய் எப்படி பேசினாரோ அதே போலதான் விஜயினுடைய செயல்களையும் தாவைக்க நிர்வாகிகளினுடைய செயல்களையும் பார்த்துதான் எல்லா தொகுதிகளிலையும் அவங்களுக்கு ஆதரவு தரலாமா வேண்டாமான்னு மக்கள் முடிவு செய்வாங்க. யாரு ஓட்டு போட்டாலும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் நிச்சயம் விஜய்க்கு அவரது கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு மாநாட்டுல சுயநலம் இல்லையான்னு மறைமுகமா சூப்பர் ஸ்டார தாக்கி விஜய் பேசிட்டாருன்னு ரஜினி ரசிகர்கள் கடுப்பாக்கிட்டாங்க. நாம பாட்டுக்கு நடிச்சோமா நாலு காசு பார்த்தோமான்னு இருக்கலாம் தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மளை வாழ வச்சு இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நாம என்னதான் செய்ய போறோம்? இப்போ இல்லனா எப்பவும் இல்லைன்னு பேசிட்டு நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசம் செய்வேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு இப்பவும் இல்லை எப்பவும் இல்லைன்னு பல வருடங்களா ஒவ்வொரு படம் வெளியாகும் சமயத்திலையும் அரசியலுக்கு வரப்போறதா பில்டப் கொடுத்துட்டு அரசியலுக்கு கடைசியா உடல்நலத்தை காரணம் காட்டி வர முடியாதுன்னு சொல்லி ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருந்தாரு. ஆனா தொடர்ந்து சினிமால மட்டும் எப்படி நடிச்சிட்டு வராருன்ற விமர்சனங்களை விஜய் ரசிகர்கள் உள்ளிட்ட பலர் தொடர்ந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அரசியல்லாம் நமக்கு எதுக்குங்க? நாம பாட்டுக்கு நடிச்சோமா நாலு காசு பார்த்தோமான்னு இருக்கலாம்னு தான் ஆரம்பத்துல நானும் நினைச்சேன். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மள வாழ வச்ச இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? நிறைய காசு சம்பாதிச்சு என்ன செய்ய போறோம்? நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்தது. அதுக்கான பதிலாதான் அரசியல்ல களமிறங்குறதுங்கிற முடிவை எடுத்தேன்னு விஜய் பேசியிருந்தாரு. மோசமான ஹேஷ்டாக்குகளை விஜய்க்கு எதிராக தொடர்ந்து ரஜினிகாந்த் ரசிகர்களும் விஜய் ஹேட்டர்களும் பதிவிட்டு வரக்கூடிய நிலையில நடிகர் விஜயினுடைய சுயநல பேச்சு சூப்பர் ஸ்டாரை நேரடியாக தாக்குறதா விஜய் ரசிகர்கள் ஷேர் செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில அதுக்கு எதிராக ரஜினிகாந்த் ரசிகர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சு. சரி, இந்த அரசியல் எப்படிப்பட்டது, நம்மால ஹேண்டில் பண்ண முடியுமா, இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா, இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேற வந்து ஏதோ பூதம் கிளம்பி வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் எதுவும் உருப்படியாக செய்ய முடியாது. சில விஷயங்களில் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இறங்கி அடித்தா தான் நம்மளை நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு இங்கே தோணுச்சு. அதான் இறங்கியாச்சு. இனி எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஆனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம். சி, நாம் யாரு, நாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வாயில் சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும். அதை நிரூபிக்க அரசியலில் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும். அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம் சொல்ல தேவையில்லை, அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் பவுல் வண்ணங்களுடன் கொண்டாடு தச்சு நைசல்ஸ் ஆடைகளுடன்.